Hello viewers, welcome to Antony Samayal. Ella nalla irkeengla, naanga ella nalla irukom. Innikku nama paaka poradhu enna appdi sonna Rotukadai Pani Puri Masala. இது நம்ம வீட்டிலே இங்கேருந்து வந்துட்டு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம இந்த நேரத்தில் இந்த மாதிரி கொரோனா டைம்லலாம் வெளியில் போயிட்டுலாம் நம்ம நல்ல ஒரு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாதுங்க. அதுக்காக வந்துட்டு நான் ரெடிமேட் பானிபூரி வாங்கி வச்சுருக்குறேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரெடிமேட் பானிபூரி விற்றாங்க, வாங்கி வச்சுருக்குறேன். இங்கே எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது, அதை பொறிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இங்கேருந்து வந்துட்டு பானிபூரி அழகாக இங்கேருந்து பாருங்க, ரொம்ப நல்லா பிஸ்ஸுன்னு வருது பாருங்க. அப்படியே பானிபூரி எல்லாமே இங்கேருந்து வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரோட்டுக்கடையில் செய்கிற அந்த பட்டாணி சால்னா இருக்குது இல்லைங்க, அதுதான் செய்ய போகிறோம். அதே மாதிரியே நம்ம இங்கேருந்து செய்ய போகிறோங்க, சூப்பரான முறையில் சுத்தமான முறையில் செய்ய போகிறோங்க. வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், பானிபூரி பட்டாணி மசாலாவுக்கு தேவையான பட்டாணியை வந்துட்டு நைட்டு ஊற வச்சுட்டு இங்கேருந்து நல்லா இங்கேருந்து சோக் ஆயிடுச்சுங்க. அதை இப்போ இங்கேருந்து வந்து குக்கரில் வந்துட்டு ஒரு 4 விசில் வச்சு நான் இங்கேருந்து எடுத்துருக்குறேன். தண்ணி, இந்த தண்ணி இங்கேருந்து வந்து ஊற்றணுங்க நம்ம அந்த மசாலா செய்யும்போது. அதுக்காக இப்போ பட்டாணியை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன், இந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கலாங்க. இங்கேருங்க இது பாருங்கள், நல்லா இங்கேருந்து பட்டாணி வெந்திருக்குது, சூப்பராக. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்ததையும் இப்படி அமுங்கிறது மாதிரி இருக்கணும், அதுதான் மெத்தடு. இது வேகிறதுக்கு 4 விசில் வச்சா போதுங்க. ரொம்ப வெச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப குழஞ்சி போனது மாதிரி ஆகிடும். இப்போ அடுத்து இதுக்கு வந்து எப்படி மசாலா தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேங்க, 1 பெரிய தக்காளி ஒன்றே ஒன்று கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய். இது போட்டு முதல்ல வணக்கிக்கலாங்க. இது நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் இங்கேருந்து வந்து ரொம்ப மேஷ் ஆகிறது மாதிரி வணக்க வேணாங்க. 1-2 வதக்கினா போதும். ஒரு 2 ஸ்பூன் தாங்க இங்கேருந்து வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி வணக்கினது போதுங்க. இப்போ நம்ம மிக்சியில் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாங்க, கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அரைச்சிப்போங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆறிடுச்சுங்க, இதை மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறேன், அதனால் பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ பாருங்க, மசாலா அரைச்சாச்சு. இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இங்கேருந்து வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க, அது காஞ்சிட்ருக்குது. அது இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுடலாங்க.
நல்லா பச்சை வாசனை போகிறது மாதிரி நல்லா இங்கேருந்து வதக்கிக்கலாங்க. கா டீஸ்பூன் தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட குழம்பு மசாலாத்தூள் போட்டிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கறி மசாலா தூள் போட்டிருக்கேங்க. நல்லா வதக்கிப்போம். பச்சை வாசனை இல்லாமல், பச்சை வாசனை வந்தது அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ வேக வச்ச பட்டாணியை போட்டுக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாம். அதோட தண்ணி, வேக வச்ச தண்ணிங்க, அதை ஊற்றிப்போம். இது பட்டாணி மசாலா வந்துட்டு ஆற ஆற வந்து ரொம்ப அப்படியே இறுகி போகுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கொஞ்சம் இங்கேருந்து வந்துட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். இது சுடு தண்ணி தான் நான் ஊற்றுறேன். நான் பச்சை தண்ணி ஊற்றினோம்னாக்க அதோடய டேஸ்ட்டு மாறி போயிடுங்க. அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே பட்டாணி வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க, நல்ல ஒரு டேஸ்டான ரோட்டுக்கடை பட்டாணி மசாலா ரெடிங்க. அப்படியே இருக்குங்க டேஸ்ட்டு. ரோட்டு கடையில் வாங்கின மசாலா மாதிரியே, பானிபுரி மசாலா மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. இது கொதிக்கட்டும். நல்லா இதை வந்து கொதிக்க விடலாங்க. கொதிக்க கொதிக்க இங்கேருந்து வந்துட்டு நல்லா இங்கேருந்து வந்துட்டு கொஞ்சம் கெட்டி பதமாக ஆகும். அதுக்கு தான் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் நல்லா இங்கேருந்து வந்து கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட இங்கேருந்து வந்து கொதிக்க விடுவோங்க. இங்கே பாருங்கள், பானிபூரி பட்டாணி சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரோட்டு கடையில் செய்கிறது மாதிரியே. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிறலாம். பாருங்க, ரோட்டு கடையில் செய்வாங்கள அதே மாதிரியே இங்கேருந்து வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி காட்டுறேங்க. பாருங்க, ரோட்டு கடை பானிபூரி மசாலா சால்னா ரெடிங்க. இதே மாதிரி இங்கேருந்து வந்து செய்து பாருங்கங்க. நம்ம வீட்டிலேயே நம்ம இங்கேருந்து வந்து ஈஸியான முறையில் செய்யலாங்க. ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இங்கேருந்து சாப்பிட்டது மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குங்க நமக்கு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.